நண்பர்களே வணக்கம். புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக ஊரடங்கு உத்தரவு பிறப்பித்துள்ள நிலையில் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் என்பது பதுக்கல் அதிகரித்துள்ளது. தமிழகத்தை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது 10-15% விலை உயர்வு என்பது அதிகரித்துள்ளது. புதுச்சேரி மாநில அரசாங்கம் உடனடியாக பாப்ஸ்கோ மூலம் கொள்முதல் செய்து ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு விநியோகம் செய்ய வேண்டும். இதை புதுச்சேரி அரசாங்கம் உடனடியாக செய்யணும். ஏன்னு சொன்னால், ஏழை எளிய நடுத்தர மக்கள் இன்றைக்கி விலை உயர்வால் பாதிக்கப்பட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய வாழ்வாதாரத்தையும் இழந்திருக்கிறாங்க. இதுதான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நாங்கள் வலியுறுத்துகிறோம். பாப்ஸ்கோ மூலம் கொள்முதல் செய்து ஏழை எளிய மக்களுக்கு தர வேண்டும். இரண்டாவதாக, புதுச்சேரி மாநிலத்திற்கு வர வேண்டிய நிவாரண நிதி என்பது இதுவரைக்கும் வரப்படவில்லை. தனக்கு தான் அனைத்து அதிகாரமும் இருக்கிறது என்று சொல்லுகின்ற துணைநிலை ஆளுநர், தான் எப்பொழுதும் புதுச்சேரிக்காகவே சிந்தித்து கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய துணைநிலை ஆளுநர், மத்திய அரசாங்கம் நிவாரணம் தராதது ஏன் என்பதை இதுவரை மக்களிடம் தெளிவுபடுத்தவில்லை. மேலும் புதுச்சேரியில் இருக்கக்கூடிய நிதிநிலை என்பது நிலைமை என்பது மிகவும் மோசமான நிலைமை தள்ளப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி டாக்டரை பாதுகாத்தாகணும், செவிலியர்களை பாதுகாத்தாகணும், இங்கே இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனையை நவீனமயப்படுத்தணும், புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கக்கூடிய உழைக்க மக்களை பாதுகாக்க வேண்டும். ஆக நிதி இல்லாமல் எந்த விதமான நடவடிக்கையும் மேற்கொள்ள முடியாது. ஆக துணைநிலை ஆளுநர் உடனடியாக மத்திய அரசாங்கத்தை அணுக வேண்டும், புதுச்சேரிக்கு தேவையான நிதியை பெற்றுத்தர வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.